வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆனந்தியத்தை உங்களுக்காக ஒரு கதை பாடல் பாட வந்திருக்கிறேன். இந்த பாடல் குக்கு குயிலக்கா அப்படிங்கிற கதை பாடல் புத்தகத்துல இருந்து. இந்த பாடல்களை எல்லாம் எழுதியது யாரு? நம்ம கன்னிக்கோவில் ராஜா மாமா அவர்கள். இந்த பாடலோட தலைப்பு என்ன தெரியுமா? கோபம் கொண்ட தேனி. பாடலுக்குள்ள போலாமா? அணிலு முயலு ரெண்டும் சேர்ந்து ஆட்டமாடின, அதனை பார்த்து மற்ற யாவும் வந்து சேர்ந்தன. அணிலு முயலு ரெண்டும் சேர்ந்து ஆட்டமாடின, அதனை பார்த்து மற்ற யாவும் வந்து சேர்ந்தன. அதிக நண்பர் சேர்ந்த உடனே மகிழ்ச்சி பெருகின, அந்த நேரம் குள்ளநரிகள் அங்கே வந்தன. அதிக நண்பர் சேர்ந்த உடனே மகிழ்ச்சி பெருகின, அந்த நேரம் குள்ள நரிகள் அங்கே வந்தன. சேர்ந்து ஆட தன் விருப்பம் அதுவும் சொன்னன, மகிழ்ச்சியோடு தங்களுடன் சேர்த்து கொண்டன. சேர்ந்து ஆட தன் விருப்பம் அதுவும் சொன்னன, மகிழ்ச்சியோடு தங்களுடன் சேர்த்து கொண்டன. பெரிய மரத்தின் கீழே மீண்டும் ஆட்டம் தொடர்ந்தது, குள்ள நரி ஒன்று மட்டும் மேலே பார்த்தது. பெரிய மரத்தின் கீழே மீண்டும் ஆட்டம் தொடர்ந்தது, குள்ள நரி ஒன்று மட்டும் மேலே பார்த்தது. தேன் கூட்டை பார்த்த உடனே மகிழ்ச்சியானது, கீழே இருந்த கல்லை எடுத்து கூட்டில் எரிந்தது. தேன் கூட்டை பார்த்த உடனே மகிழ்ச்சியானது, கீழே இருந்த கல்லை எடுத்து கூட்டில் எரிந்தது. கோபம் கொண்ட தேனி எல்லாம் கொட்டத் தொடங்குது, ஆளுக்கொரு திசையில் ஓட ஆட்டம் முடிந்தது. கோபம் கொண்ட தேனி எல்லாம் கொட்டத் தொடங்குது, ஆளுக்கொரு திசையில் ஓட ஆட்டம் முடிந்தது. அவங்க ஆட்டம் முடிந்தது. அணிலு முயலு ரெண்டும் சேர்ந்து ஆட்டமாடின, அதனை பார்த்து மற்ற யாவும் வந்து சேர்ந்தன. அணிலு முயலு ரெண்டும் சேர்ந்து ஆட்டமாடின, அதனை பார்த்து மற்ற யாவும் வந்து சேர்ந்தன. அதிக நண்பர் சேர்ந்த உடனே மகிழ்ச்சி பெருகின, அந்த நேரம் குள்ள நரிகள் அங்கே வந்தன. அதிக நண்பர் சேர்ந்த உடனே மகிழ்ச்சி பெருகின, அந்த நேரம் குள்ள நரிகள் அங்கே வந்தன. சேர்ந்து ஆட தன் விருப்பம் அதுவும் சொன்னன, மகிழ்ச்சியோடு தங்களுடன் சேர்த்து கொண்டன. சேர்ந்து ஆட தன் விருப்பம் அதுவும் சொன்னன, மகிழ்ச்சியோடு தங்களுடன் சேர்த்து கொண்டன. பெரிய மரத்தின் கீழே மீண்டும் ஆட்டம் தொடர்ந்தது, குள்ள நரி ஒன்று மட்டும் மேலே பார்த்தது. பெரிய மரத்தின் கீழே மீண்டும் ஆட்டம் தொடர்ந்தது, குள்ள நரி ஒன்று மட்டும் மேலே பார்த்தது. தேன் கூட்டை பார்த்த உடனே மகிழ்ச்சியானது, கீழே இருந்த கல்லை எடுத்து கூட்டில் எரிந்தது. தேன் கூட்டை பார்த்த உடனே மகிழ்ச்சியானது, கீழே இருந்த கல்லை எடுத்து கூட்டில் எரிந்தது. கோபம் கொண்ட தேனி எல்லாம் கொட்டத் தொடங்குது, ஆளுக்கொரு திசையில் ஓட ஆட்டம் முடிந்தது. கோபம் கொண்ட தேனி எல்லாம் கொட்டத் தொடங்குது, ஆளுக்கொரு திசையில் ஓட ஆட்டம் முடிந்தது. அவங்க ஆட்டம் முடிந்தது. தேனி கூட்டில் கல் எறியலாமா? அது தப்பு இல்லை. அதான் கோவம் வந்துருச்சு தேனி கல்லாம். இந்த பாடல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.